சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் பெரும்பாலான படங்கள் ஏவிஎம் டப்பிங் தியேட்டரில் தான் டப்பிங் செய்யப்படுவது வழக்கம். இந்த டப்பிங் தியேட்டர் ரஜினிகாந்துக்கு மிக ராசியானது என்று கூறப்படுவதுண்டு. இந்நிலையில் தற்போது இதே டப்பிங் தியேட்டரில் தான் அஜித்தின் வேதாளம் படத்திற்காக அஜித் டப்பிங் பேசி வருகின்றார். ஏற்கனவே ஸ்ருதிகாசன் உள்பட கிட்டத்தட்ட பெரும்பாலானவர்களின் டப்பிங் முடிந்துவிட்டது. லக்ஷ்மணனுக்கு பதிலாக டப்பிங் ஆர்டிஸ்ட் ஒருவரும் டப்பிங் பேசி முடித்துவிட்டதாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் இந்த படம் இம்மாத இறுதியில் சென்சாருக்கு செல்ல உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்.